ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய பழைய தோட்டம் எப்படி இருந்தது, இப்போ உள்ள தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அது எதனாலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாற்றங்கள் நான் பண்ணியிருக்கேன் அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது வந்து 4th இயர் வந்து நான் அடியெடுத்து வச்சுருக்கேன். 2017 வந்து ஆடிப்பட்டம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2020 வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 4வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த தோட்டம், அதோடய வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு 6 பேக் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்லேயே வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க நிறைய க்ரோ பேக்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய தோட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பெரிதுபடுத்தினேன். இப்போதைக்கு வந்து என்கிட்ட வந்து 100க்கு மேற்பட்ட செடிகள் என்கிட்ட இருக்குது. இது ஏன்னா நிறைய வந்துட்டு வச்சுருக்கேன். காய்கறியே ஒரு 75% வந்து நாங்கள் வீட்டில் உள்ள காய்கறி தான் நாங்கள் எடுத்துப்போம். எதுவுமே நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டோம்னாவே கண்டிப்பாக அது நல்லா சக்ஸஸ்ஃபுல் நடக்கும். இப்போ வந்து நாங்கள் டேம் ப்ரூஃப் கூட எதுவுமே அடிக்கல பாருங்கள், ஜஸ்ட்டு சிமெண்ட்டு தரம் மட்டும்தான். அப்போ வந்து எனக்கு எந்த ஒரு அவேர்னஸும் எனக்கு தெரியாது. நம்ம வந்து கீழே டேம் ப்ரூஃப்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவேர்னஸும் எனக்கு தெரியாது. இது உருளைக்கிழங்கு செடி ஃப்ரெண்ட்ஸ், இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஏன்னா உருளைக்கிழங்கு கூட நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு கண்டிப்பாகவே வரும். நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்கு வராதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு தாராளமாக நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே எடுக்கலாம். அது இது வந்து பெஸ்ட்டு சீசன். இந்த மழையும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு சீசன் வந்து உருளைக்கிழங்கு ஹார்வெஸ்டிங் எடுக்கிறதுக்கு. இது வந்து ரோஸ் செடி. இது ரோஸ் செடி எல்லாமே நம்ம பக்கெட்டில் தான் நான் வச்சுருப்பேன் பாருங்கள். இது வந்து என்னோடய தோட்டத்தோட ஓவர்வியூ இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுற பாருங்கள். இது 1st வருஷம் எடுத்த தோட்டம் இது பாருங்கள். இது வந்து கொடி ஐட்டம்ஸ் வந்து தனியாக வந்து வச்சுருக்கேன். ஏன்னா பந்தல் வந்து எல்லாமே வந்து கையில் தான் நாங்கள் போட்டோம். இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2nd இயர், அதாவது 2வது வருஷம் வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து டேம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் அடித்தோம். அது எதுக்காகனா நம்ம வந்து மாடி தோட்டத்தில் தண்ணி நம்ம லீக்கேஜ்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெம்பரேச்சர் வந்து வெயிலோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின உள்ள வீடியோவும் நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. என்னோடய மாடி தோட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இதை தான் நான் ரெடி பண்ணேன். அதாவது 1st வருஷம் வந்து டேம் ப்ரூஃப் அடிக்காமல் நான் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணேன். 2வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கே தெரியும், 1st வருஷம் கம்மியான க்ரோ பேக்ஸ் இருந்தது, அடுத்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா ஓரளவு வந்து மாடியில் வந்து ஓரளவு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு க்ரோ பேக் வச்சுருக்கேன். கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் செடிகள் எல்லாம் வளர்ந்தோன்னே நமக்கு ஸ்பேஸே இருக்காது. நம்ம க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. ஸோ அதனால நான் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். 2nd வருஷத்தில் வந்து கீரைகள் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் விதைக்கிறதுக்கு தனியாக ஒரு க்ரோ பேக்ஸ் வந்து ரவுண்டு க்ரோ பேக் வாங்கியிருந்தது. நார்மலாக வந்து 1st வருஷத்துலேயும் சரி இப்போயும் சரி நான் நார்மலாக வந்து கீரைகள் எல்லாமே ஊடு பயிராக தான் நான் போட்டிருந்தேன். ஆனால் ஊடு பயிராக போடும் போது கொத்தமல்லி வந்து கொஞ்சம் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் கொத்தமல்லிக்காக தான் அந்த க்ரோ பேக் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கீரைகள் எல்லா விதமான கீரைகளுமே ஊடு பயிராக தான் நான் போட்டுட்ருக்கேன். நல்ல ஒரு விளைச்சல் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா டெய்லியுமே எனக்கு கீரை வந்து எனக்கு ஏதாவது ஒரு கீரை எனக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு தோட்டம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தாவே ஃபஸ்ட்டு ஹர்ப்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நான் சொல்கிற ஹர்ப்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கணும். அது நார்மலாக ஒரு கருந்துளசி, நார்மல் துளசி, அப்புறம் வந்து ஓமவல்லி செடி, அதுக்கப்புறம் வந்து தூதுவேலை, மொசுமொசுக்கை, இதெல்லாமே நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஒரு சளி காய்ச்சல் அது மாதிரி இருக்கும் போது நம்ம ஈஸியாக அதை ஹோம் ரெமெடி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வர நீங்களே உங்களோட கார்டன் வந்து நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் கீரைகள் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாட்டு காய்கறிகள் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நாட்டு காய்கறிகள்னால் வந்து எதுன்னா கத்திரிக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இது மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்தோன்னே முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இது மாதிரிலாமே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொடி ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொடி ஐட்டம்ஸ்க்கு பந்தல் எல்லாமே நான் வந்து நானாக தான் நான் போட்டேன்னா, ஏன்னா எந்த ஒரு ரொம்ப செலவு பண்ணிலாம் நான் எதுவுமே போடலை.
இருந்தாலும் எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்து அதில் அந்த கொடிகள்லேருந்து ஒரு சில ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கையில் பண்ணும் போது கண்டிப்பாக அதில் வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் இருக்கும். ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது, அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பந்தல் எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு அதை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அதையும் நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். இது நாங்களே போட்ட பந்தல் தான் இது. இப்போ வந்து செடி வளர்ந்தோன்னே எனக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்லை பாருங்கள், நிறைய வந்து எனக்கு க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஏன்னா வந்து கொஞ்சம் க்ரோத் வந்தோடனே உங்களுக்கு செடி ஹைட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மறைச்சிரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியவே மாட்டாங்குது. ஏன்னா இடையில நம்ம போகும்போது நமக்கு வந்து செடிகள் வந்து நம்ம செடிகளும் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா அதிகமாக தண்ணி இருக்கும் போது அதையும் வந்து ரூஃபில் போய் தங்கிடுது, அதனால கரைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு பாருங்கள். எனக்கு உங்களுக்கே தெரியும் கரை கரையாக இருக்கும் பாருங்கள். இது வந்துட்டு எனக்கு ஓவர்வியூ நான் இப்போ காட்டுறேன், தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேன், போன வருஷம் இருந்த தோட்டம் இது. உங்களுக்கே தெரியுது எவ்வளோ ரொம்ப குப்பையாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண முடியாமல் எல்லாமே இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நகுதி நகுதி நம்ம பண்ணும்போது செடியும் நம்ம ஸ்பாயில் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் நமக்கு வந்து நகுதி நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன்னா செடி நம்ம நகுத்தி வைக்கும் போது அதுவும் வந்து ஸ்பாயில் ஆகும், செடியும் வந்து வேர்லாம் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதையும் நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். நம்ம இடுக்கில் நம்ம தொடப்பமிட்டு நம்ம பெருக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. இது வந்து லாஸ்ட் இயர் என் தோட்டத்தோட ஓவர்வியூ. இது நிறைய செடிகள் வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு செடிக்கு ஒரு டிசீஸ் வருதுன்னா அது அப்படியே அடுத்த செடிக்கும் பரவுறதுக்கு வந்து ஈஸியாக சான்சஸ் இருக்கும் இது. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு செடிக்கு ஒரு நோய் தொற்றோ இல்லைன்னா ஒரு செடிக்கு ஒரு பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா அடுத்த செடிக்கு ஈஸியாக பரவிடும். என்ன தான் நம்ம வந்து செடிகளை பார்த்து பார்த்து பராமரித்தாலும் அதில் வந்து ஒரு சில கஷ்டங்கள் எனக்கு இருக்க தான் தெரிஞ்சுது. விளைச்சல் எனக்கு அது மூலியமாக ரொம்பவே கம்மியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொத்தவரங்காய் செடி எல்லாமே நமக்கு வந்து வேர் வந்து நம்ம பேகை தாண்டி நம்ம ரூஃபு கூட நமக்கு லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அது எனக்கு கஷ்டமாகவே இருந்தது. அது இது வந்து இந்த சீசன் இந்த வருஷ சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதப்ப எடுத்த பிக்சர் இது. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணோன்னா குணா கார்டன் ஐடியாஸ் அவங்களோட வீடியோஸ் நான் பார்த்தேன், ஸ்டாண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே சமயத்தில் க்ரோ பேக்கு பதிலில் நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிது, அதாவது ஒரு ப்ளூ கலர் கேன். இதெல்லாமே வந்து நம்ம ஸ்க்ராப்பில் தான் நாங்கள் எடுத்தது, அது எல்லாமே ஸ்க்ராப்பில் எடுத்துட்டு அவங்க ரெண்டாக கட் பண்ணி அவங்களோட தோட்டத்தில் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ என்னோடய தோட்டத்தில் வந்து பாதி வந்து நான் அது மாதிரி தான் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கேன். ஏன்னா நான் க்ரோ பேக்குங்கும் போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வர்றதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கம்மி விலையில் நம்ம வாங்கும் போது நமக்கு வருஷங்கள் கம்மியாக தான் வரும், கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்து வாங்கும் போது ஒரு நாலு வருஷம் அது மாதிரி வரும். ஆனால் இது மாதிரி ஸ்க்ராப்பில் வந்து அந்த ப்ளூ கலர் கேன் நம்ம எடுத்துட்டோம்னா அதோடய விலையே ரொம்ப கம்மி தான். 1 kg பார்த்திங்கன்னா 50 rupees அது மாதிரி தான், ஒரு கேனோட மதிப்பு 60-70 rupees வரும். நமக்கு ரெண்டு க்ரோ பேக்கோட இது யூசர்ஸ் நம்ம கிடச்சிரும். இப்போ இந்த கேனை ரெண்டாக நம்ம கட் பண்ணோம்னா ரெண்டு க்ரோ பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் பெருசாக தான் வேணும்னு நினச்சோம்னா ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம கட் பண்ணோம்னா அதுக்கு மேலே இருக்க மூடி வந்து நம்ம கீரைகள் எல்லாமே போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கே தெரியுது பாருங்கள், இது இந்த சீசனில் எடுத்த வீடியோ இது. அதாவது இப்போ கேன் வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து சேஞ்சஸ் வந்து கேன் வாங்கி நான் ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து என்னோடய தோட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரோ பேக் வந்து கம்மியாக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கேன் தான். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் க்ரோ பேக்ஸே வாங்க மாட்டேன். செகண்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்டாண்டு தான். ஏன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. உங்களுக்கே தெரியுது பாருங்கள் என்னோடய தோட்டம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ டெய்லி பெருக்க சொன்னால் கூட நம்ம ஈஸியாக பெருக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு 9 inches அந்த வந்து லெக்கு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பெருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து கடப்பாக்கல்லை யூஸ் பண்ணேன், ஆனால் ரொம்ப காஸ்ட் அதிகம். அது 3 கடப்பாக்கல் வந்து 1000 rupees சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஆனால் அது ரொம்ப வெயிட்டு, மாடியில் வந்து நம்ம வெயிட் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் அந்த குணா கார்டன் ஐடியாஸில் உள்ள ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே சமயத்தில் நம்ம ஈஸியாக லைஃப் லாங் வரைக்குமே இருக்கும், ஏன்னா அது வந்து ஏபிசி கோட்டட் பைப்பு தான். அது வெயிட்டுமே ரொம்ப கம்மி, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நமக்கு அப்படி நம்ம வெயிலில் நம்ம வச்சுருந்தாலும் நம்ம என்ன போகணும் அந்த மேட்டு மட்டும் தான் போகும், அதை மட்டும் நம்ம மாற்றிட்டாவே போதும், இது லைஃப் லாங் வரைக்குமே இருக்கும். அந்த ஒரு கம்ஃபர்டபுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாற்றம் வந்து பெரிய மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் தான். நார்மலாக நம்ம செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் இல்லை ஒரு பூச்சி விரட்டி நம்ம தெளிக்கிறதா இருந்தாலும்
ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து ஹேண்ட் பை ஸ்ப்ரேயர் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே புஷ் பண்ணும்போது கையும் வலிக்கும், டைமும் அதிகமாகுமே. ஸோ அதனால் அவங்க கொடுக்குற ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்று இருந்தது. அந்த ஸ்ப்ரேயர் வந்து நான் வீட்டில் வந்துட்டு அவங்களோட வீடியோவை பார்த்துட்டு அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து அமேசானில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி நான் வாங்கினேன். எனக்கு இப்போ வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும், லைக் இந்த மீன் அமிலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா, இது மாதிரி வந்து காய்கறி வேஸ்ட்டோட அந்த வாட்டர் எல்லாம் கொடுக்கும் போது எனக்கு ரொம்பவே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் என்னோடய தோட்டத்தில் ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். அதே சமயத்தில் நமக்கு ஒரு வேப்பண்ண கரைசல் நம்ம ஸ்ப்ரே பண்ணினா கூட ஒரு 5 மினிட்ஸில் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அந்தளவுக்கு ஈஸியாக டைம் வந்து சேவ் ஆகுது, அது சமயத்தில் ஈஸியாகவும் எனக்கு முடிஞ்சிருது. இந்த வீடியோ மூலமாக நான் குணா கார்டன் ஐடியாஸ் குணா அண்ணாவுக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். என்னோடய கார்டனில் வந்து இவ்வளோ மாற்றங்கள் வந்து அவங்களோட தோட்டத்தை பார்த்து தான் என்னோடய மாற்றங்கள் இது எல்லாமே வந்தது. ஏன்னா ஐடியாஸ் வந்து யார் சொன்னாலும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நார்மலாக வந்து தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ஈஸியாக வேலை முடியணும், அதே சமயத்தில் நமக்கு வந்துட்டு காசும் கம்மியாக இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு வந்து பராமரிப்பு நிறையா ஹார்வெஸ்டிங் எடுக்கணும் தான் நினப்பாங்க. இது மாதிரி நம்ம ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் போது நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஒர்க் ஆகிடும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு இந்த 10 சின்ன ஒரு ஸ்டாண்ட்லேயே 10 க்ரோ பேக்ஸ் வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது இது. இப்போ வந்து என்னோடய தோட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நான் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிருது, அதே சமயத்தில் எனக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகுது. க்ளீன் பண்ணுறது எல்லாமே டைம் ரொம்பவே சேவ் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதோட லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.